Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kuduthu support pannunga. Chelsea அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் காயம் காரணமாக ரியல் மேட்ரிட் அணியின் நட்சத்திர கோல்கீப்பர் திபத் கோட்டுவா இடம்பெற மாட்டாருன்னு டெய்லி மெயில் பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. பெல்ஜியம் அணிக்கான யூரோ குவாலிஃபயர் போட்டியில் திபத் கோட்டுவா காயமடைந்திருப்பதாகவும் அணிக்கு திரும்ப 3-4 வாரங்கள் வரை ஆகலாம்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. டாட்டன்ஹாம் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஆண்டோனியோ காண்டே இதுவரைக்கும் தனக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகத்திற்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து சோசியல் மீடியால பதிவிட்டிருக்காரு. ஃபுட்பால் தனக்கு எப்பவுமே மிகப்பெரிய பேஷன் என குறிப்பிட்ட காண்டே டாட்டன்ஹாம் அணியின் எதிர்காலத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. டாட்டன்ஹாம் அணியின் புதிய ஹெட் கோச்சா ஆண்டோனியோ காண்டேயிடம் அசிஸ்டண்டா பணியாற்றிய கிறிஸ்டியன் ஸ்டெல்லினி தற்காலிகமா பொறுப்பேற்பாருன்னு அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. மறுபக்கம் பயர்ன் மியூனிக் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட யூலியன் நாகல்ஸ்மேன் பேச்சுவார்த்தை நடத்த அணி நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பாலியல் புகாரில் குற்றம் சாட்டப்பட்ட அஷ்ரப் ஹக்கீமியின் மனைவி அவருடனான உறவில் இருந்து பிரிவதா அறிவிச்சிருக்காங்க. உயிருக்குயிரா நேசித்த ஹக்கீமியுடனான உறவில் இருந்து பிரிவது வேதனையும் வருத்தமும் அளிப்பதாக குறிப்பிட்ட அவரது மனைவி இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு சகஜ நிலைக்கு திரும்புவது கடினம்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலையான மேசன் கிரீன்வுட் டிரான்ஸ்பருக்கு முயன்று வரும் பிற அணிகளின் ப்ரப்போசலை மான்செஸ்டர் யுனைடெட் நிராகரிச்சிருக்காங்க. சவுதி, துருக்கி உட்பட சில யூரோப்பியன் அணிகள் கிரீன்வுட் டிரான்ஸ்பருக்கு முயன்று வருவதாகவும் மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகத்தின் இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பின்னரே அவர் குறித்த முடிவு எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. புதிய ஓனர் டாட் போலே வசம் வந்த செல்சி அணி இதுவரை $150 மில்லியன் நஷ்டத்தை சந்தித்திருப்பதா அறிவிச்சிருக்காங்க. செல்சி அணியின் மொத்த வருமானம் அதிகரித்திருந்தாலும் பிளேயர்ஸ் டிரான்ஸ்பர்ல கூடுதல் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாகவும் பழைய ஓனர் ரோமன் அப்ராமோவிச் செல்வாக்கு நிறைந்த அணியாக செல்சி அணி திரும்ப மேலும் ஒரு சில ஆண்டுகள் ஆகும்னு பத்திரிகைகள் தெரிவிச்சிருக்காங்க. பார்சிலோனாவின் கேம்பினோ ஸ்டேடியத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெரார்ட் பிகே நடத்திய கிங்ஸ் லீக் ஃபைனல் எனப்படும் 7-a-side ஃபுட்பால் காம்படிஷன் காண வந்திருந்த 92,000 ரசிகர்கள் ஒருமித்த குரலில் லயோனல் மெஸ்ஸியின் பெயரை அழைத்து ஆரவாரம் செய்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. பார்சிலோனா அணிக்கு மெஸ்ஸி திரும்புவதையே அனைத்து ரசிகர்களும் விரும்புவதாகவும் மெஸ்ஸி இணைய மறுப்பது இத்தனை ரசிகர்களையும் ஏமாற்றுவதற்கு சமம்னு பத்திரிகைகள் தெரிவிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்களின் கிளப்ஸுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 2026 மற்றும் 2030 உலகக்கோப்பை போட்டிகளில் வழக்கத்தை விடவும் 70% அதிகரித்து வழங்கப்படும்னு ஃபீஃபா பிரசிடென்ட் இன்ஃபான்டினோ அறிவிச்சிருக்காரு. 2018 மற்றும் 2022 உலகக்கோப்பை போட்டிகளில் மொத்தமாக வழங்கிய $209 மில்லியன் பதிலாக அடுத்த உலகக்கோப்பை போட்டிகளில் $355 மில்லியன் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. என்னடா இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு குழம்பிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரிமெண்ட் கம்மிதான், பட் முன்னாடி 32 டீம்ஸ் தான் இருந்தது, இப்ப 48 ஆயிடுச்சுல. சோ அந்த 16 அணிகளுக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதனாலதான் அமௌண்ட் கொஞ்சம் பெருசா தெரியுது. பயர்ன் மியூனிக் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து நாகல்ஸ்மேன் நீக்கப்பட்டதற்கு அணி வீரர்களில் ஒரு பிரிவினர் ஆதரவும் மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. மேனுவல் நியூயர், சர் ஜெனாப்ரி, லெராய் சானே, ஜமால் மியூசியாலா, யாவ கேன்சலோ மற்றும் சாதியோ மானே உட்பட பல நட்சத்திர வீரர்கள் நாகல்ஸ்மேன் வெளியேறியதில் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் ஜோஷுவா கிமிச், தலீட், உப்பமெக்கானோ மற்றும் பவார்ட் உட்பட பல நட்சத்திர வீரர்கள் பயர்ன் மியூனிக் அணியில் நாகல்ஸ்மேன் தொடர்வதையே விரும்பியதா தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸ் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்ல அவுரேலியன் சௌமினியின் கவனத்தை சிதறடித்ததாக அர்ஜென்டினா கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து இனிவரும் போட்டிகளில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக புதிய விதிமுறையை அமல்படுத்தப் போவதா ஃபீஃபா அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து தனது கருத்தை வெளியிட்ட எமிலியானோ மார்டினஸ் அர்ஜென்டினா அணிக்காக பெனால்டி சேவ் எடுத்து டிராஃபி வெல்ல வைக்கணுன்றது தனது வாழ்நாள் கனவுன்னு கொலம்பியா அணிக்கு எதிரான கோப்பா அமெரிக்கா செமிஃபைனல் போட்டியில் இந்த கனவு நிறைவேறியதா குறிப்பிட்டதோடு உலகக்கோப்பை இறுதி போட்டியில் பிரான்ஸ் அணிக்கு எதிராக பெனால்டி சேவ் எடுத்து சாம்பியன் பட்டம் வெல்ல உதவியது இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காரு. ஃபீஃபாவோட புதிய விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதில் தனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் போதிய பிளேயிங் டைம் கிடைக்காதது ஏமாற்றம் அளிப்பதா ஆந்தோனி யுலாங்கா தெரிவிச்சிருக்காரு. கூடுதல் நேரம் ஆடுவதையே அனைத்து வீரர்களும் விரும்புவதாக தெரிவித்த 20 வயதாகும் யுலாங்கா இது முழுக்க முழுக்க கோச்சோட முடிவுன்னு இது குறித்து எரிக் டென் ஹாகிடம் தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.